வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வேலைவாய்ப்பு வந்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து 8ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் 50,000 ப்ளஸ் அதர் அலவன்சஸ், அதாவது டிஏ, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்ஸ் போன்ற அலவன்ஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, தேர்வு எழுத வேண்டியதில்லை, கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். அதனால் உடனே விண்ணப்பியுங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் தபாலில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 28/4/2023 மாலை 5 மணிக்குள்ளே சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, என்ன பதவி, எத்தனை காலியிடங்கள், எவ்வளவு சம்பளம் தரப்போகிறாங்க, அனுபவம் கேட்டிருக்காங்களா, வயது வரம்பு என்ன, யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து தஞ்சாவூர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் காலியாக இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் பணிக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருக்கு. இந்த வேலைக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்களானால் உங்கள் வயது வரம்பு வந்து 1/7/2023 தேதியின் கணக்குப்படி நீங்கள் போடணும். குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதாவது உச்ச வயது வரம்பு வந்து 32 ஆண்டுகளாக வந்து உயர்த்தி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம்னா, பொது பிரிவினருக்கு 32 வயது மிகாமலம், 32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிற்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்பட்ட வகுப்பினருக்கு 34 வயதுக்குள்ளும், அருந்ததியர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி அவங்களுக்கு வந்து 37 வயதுக்குள்ளும் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து விண்ணப்ப படித்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் பதிவு தபால் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும். ஆர்டினரி போஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து போட்டோ வந்து நீங்கள் ஒட்டி தான் அனுப்பணும். ஸ்டாப்லர் பின் போட்டோ அனுப்பக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. உரிய முறையில் சான்றப்பமிட்ட தேவையான சான்ற ஆவணங்கள் நகல்களை மட்டுமே, அதாவது ஜெராக்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். எக்காரணத்தை கொண்டும் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. இன்டர்வியூ அப்போ மட்டும் வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்கள் செல்ஃப் அட்ரஸ் சுய விலாசம் இட்ட கவரில் வந்து 50 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கவர் வந்து பதிவு தபால் மூலம் நீங்கள் அனுப்புகிறீங்களா, அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 28/4/2023 மாலை 5:45 நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தகுதியான விண்ணப்பங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நேர்காணல் மூலமாக மேற்கண்ட பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, தலைவர், மாவட்டவர் குறைத்தீர் ஆணையம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், தஞ்சாவூர் 7, இந்த அட்ரஸ்க்கு வந்து 28/4/2023 மாலை 5:45 கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஒன்று இணைக்கணும், அதோட ஓட்டுநர் உரிமம் எண், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, இவைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண கவரில் வந்து உங்களுக்கு நேர்காணல் கடிதம் வந்து உங்கள் வீட்டுக்கே வரும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதுதான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். உங்கள் பேர், ஆனா பெண்ணா திருநங்கையான்னு குறிப்பிடுங்க. ரீசெண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தகப்பனார் பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர், வயது, பிறந்த தேதி, என்ன நேஷனாலிட்டி, என்ன மதம், என்ன ஜாதி,
முகவரி, அட்ரஸ்ஸு, விண்ணப்பிக்கும் பதவி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் போடுங்க, கல்வி தகுதி என்ன, வாகன ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் போடுங்க, உங்கள் மீது வந்து ஏதாவது எஃப்ஐஆர் கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கி அட்டாச் பண்ணலாம். உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இங்கே குறிப்பிடணும். இதில் நீங்கள் சைன் பண்ணி உங்கள் பேர், அப்பா பேர் போட்டு, பெண்களாக இருந்த கணவர் பெயர் போட்டு, நாள் இடம் குறிப்பிட்டு உங்கள் சைன் பண்ணி 28/4/2023 அன்னைக்கு மாலை 5:30 கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது உபயோகமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.